மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில தாராள பிரபு படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க. The gorgeous Tanya ma'am irukanga, the handsome Harish Kalyan sir namu kuda irukanga. Welcome to our show sir. Welcome. Set ku light e thevala andha alavukku colorful ah irukinga. Ungala paakradhukagave unga army la irundhu vandu poiterukanga. So Rajasthan is this. அவங்களே ராஜஸ்தான் செலமா இதான் சார் இருக்காங்க. அந்த அளவுக்கு காஜியஸா தான் இருக்காங்க. வந்துட்டே இருக்காங்க சார். அதுக்குள்ள நம்ம இன்டர்வியூக்குள்ள போயிடலாம். எங்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் சார், இந்த படம் தாராள பிரபு அப்படிங்கறது வந்து நீங்க ஆயுஷ்மான் குரானா அவரோட சிப்ளிங்மா இருக்கனால ஒத்துக்கிட்டீங்களா, இல்ல எதனால சார் ஒத்துக்கிட்டீங்க? இந்த கமெண்டே ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா சார், நிறைய பேர் அதோட தினசா இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, ஐ மீன் அவருடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எப்பவுமே லைக் ஒரு பயங்கர டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. அவர் படங்கள் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸில் பண்ணியிருக்காரு. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த விதத்தில் லைக் விக்கி டோனர் தான் ஐ திங்க் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ எனக்கு அந்த டைமில் படம் பார்க்கும்போது இப்போ என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுது. ஸோ ஒரு 7-8 இயர்ஸ் ஆயிடுச்சு அது வந்து, பட் ஸ்டில் அந்த டாப்பிக்கும் அந்த விஷயமும் இப்போ நம்ம ஊரில் ரொம்ப பரவலாக இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இங்கே பண்ணது வந்து ஐ திங்க் கரெக்டான டைம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி அதை வந்து நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணுறதுக்காக ரீரைட் பண்ணி டைரக்டர் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அவருடைய, அதான் நம்ம கிருஷ்ணா அவருடைய வேர்ஷன் ஆஃப் அந்த கதையை படிக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ அதனால தான் ஒத்துக்கிட்டேன். அது பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபன்னான ஒரு 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 செட்டப்பில் தான் அந்த படமே லைக் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெய்னிங் படமாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் நான் ஒத்துக்கிட்டதுக்கு. அவரோட ட்வின்னாக இருக்கனான்னு எனக்கு தெரியல. ஆமாம் சார், இந்த சைட் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள். தெரியல, அவரு வண்டர்ஃபுல் ஆக்டர். ஸோ ஆல்சோ சார் அந்த சாயல் இருந்தால் ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம் கிட்ட கேட்கணும். மேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூர் பொண்ணு, யூகேயில் போய் படிச்சுட்டு வந்தீங்க. திடீர்னு பார்த்தா தடம் படத்தில் வந்து எல்லாரோட மனசுலையும் வந்து தடம் பதிச்சிட்டிங்க. இப்போ ரெண்டாவதாக இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த வாய்ப்பு எப்படி மேம் உங்களுக்கு கிடச்சிச்சு? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தடம் முறிஞ்சிச்சு அப்புறம் அந்த சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன அப்ரோச் பண்ணு அண்ட் ஒரு ஆடிஷன் கொடுத்த அப்புறம் சைன் ஆச்சு ஃபில்ம். நீங்க எப்படி மேம், யுகே நவே படிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்டா இல்ல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்டா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இல்ல, லாஸ்ட் பெஞ்ச் இல்ல, மிடில் பெஞ்ச். ஓகே, நீங்க சார் நோ என்ன சார், நீங்க சார் ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட்? சும்மா இருந்தாங்க படிப்புலலாம், கொஞ்சம் டுவர்ட்ஸ் தி லாஸ்ட் பெஞ்ச் தான். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க செட்டில் வந்து இப்படி இருக்கணும். இப்போ ஆன் ஸ்க்ரீன்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நாங்கள் வந்து ட்ரைலரில் வந்து பார்த்தோம், சாங்ஸில் வந்து பார்த்தோம். இது எல்லாருமே ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏ ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரெண்டு பேருமே ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரெண்டு ஆப்பிள் பக்கத்தில் வச்சுமே அவ்வளோ அழகாக இருக்காங்களேப்பா அப்படின்னா சொன்னாங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேமரா சைட்லேருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சார். ட்ரைலர் பார்த்துட்டு அந்த மாதிரி இந்த சாங்ஸ் பார்த்துட்டு யாராவது கமெண்ட் சொன்னாங்களா, கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு? கெமிஸ்ட்ரி பற்றின்னு சொல்ல, பட் ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஷான் ரோல்டன் சாங் சிட்சிராம் பாடியிருக்கார், அந்த பாட்டு பார்த்துட்டு பிக்சரைசேஷன் மியூசிக் அண்ட் ரெண்டு பேருடைய அந்த மாண்டாஜஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப உண்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அது அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தது. அது போக ஆன் த ஹோல் ட்ரெய்லர் பார்த்துட்டு விவேக் சாருக்கும் உங்களுக்கும் சம கெமிஸ்ட்ரி இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுவும் நிறைய பேர் சொன்னாங்க. சார் அவர் வந்து சச்ச லெஜெண்டரி ஆக்டர் பத்மஸ்ரீ விவேக் சார் வந்து அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேர் பண்ணுறீங்களா சார், எப்படி இருந்தது உங்களுக்கு? அவர் எல்லாருக்கூடையுமே பேர் பண்ணிட்டாரு, லைக் எல்லா இப்போ இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஹீரோஸ் எல்லாருக்கூடையுமே அவர் நடிச்சிட்டாரு. அவர் நடிக்காத ஆர்டிஸ்டே கிடையாது, புதுமுகன்லேருந்து லைக் சூப்பர் ஸ்டார் வரைக்கும். ஸோ அவருடைய ஃபேன் நான். ஸோ அவர் நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம், அவருடைய படங்கள்
காமெடி ட்ராக்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங், பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்து நம்ம எல்லாருமே ரசிச்சிருக்கோம். ஸோ கூட நடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு ஒரு சந்தோஷம், எப்படி நம்ம அவருக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்தது. பட் அந்த மாதிரி எதுவும் வந்து அவர் சைட்லேருந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் எனக்கு அவர் கொடுக்கவே இல்லை. லைக் சில பேர் வந்து டாமினேட் பண்ணணும்னு சொல்லி லைக் எக்ஸ்ட்ரா நடிப்பாங்க, நம்மளை வந்து லைக் எப்படியாவது நம்ம ஒரு ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவர் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு நீ இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது இது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி தான் லைக் பாசிட்டிவான இன்புட்ஸ் தான் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது, அதே சமயம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. விவேக் சார் கூட பண்ண போர்ஷன்ஸ் அண்ட் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது பீட் காமெடி, பீட் எமோஷன்ஸ், இல்லை ஒரு திட்டுறதா இருக்கட்டும், ஆக்ரோஷமாக கோமா பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே இட் ஹஸ் ஒர்க் அவுட் ரியலி வெல். ஸோ அது வந்து அந்த பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் தான் ஐ திங்க் அதுக்கு ரீசன் நினைக்கிறேன். அதுக்கு விவேக் சார் தான் முக்கியமான காரணம். தனியா நின்றவனோ தளராத அடங்கா கிங்கிவனோ. நாங்கள் ட்ரைலரில் வந்து பார்த்தோம், நீங்கள் வந்து சாரை வந்து அரையிற மாதிரி ஒரு ஷார்ட் இருந்தது மேம். ஏன் மேம் அந்த மாதிரி இவ்வளோ அழகான பையனை எப்படி நீங்கள் அடிக்கிறீங்க மேம்? அடிக்கி ஸ்கிரிப்ட்லே ஸ்கிரிப்டில் கொஞ்சம் நெசசரி இருக்குது, பட் ரியலில் அந்த நான் பண்ணல. ஓகே, இட் வாஸ் ஒன்லி ஆக்டிங். எத்தனை டேக் இப்போ இந்த படத்துல நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்க கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, அண்ட் ஐ திங்க் ஹரீஷோட ரொம்ப ஈஸி, லைக் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம், அண்ட் அதனால தான் கெமிஸ்ட்ரி லைக் வந்துட்டு. ஓகே, ஷார்ட்டா தான் பேசுவாங்களா சார்? டூ மார்க் ஆன்சர் தான். ஓகே, ரொம்ப ஓகே சார். இப்போ வந்து சாங்ஸ் வந்து நாங்கள் கேட்டோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அது இல்லாமல் சாங்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. எஸ்டிஆர் சார் பார்த்துட்டு என்ன சொன்னார் சார்? அவர் ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ட்ரெய்லர் அடுத்த நாளே எனக்கு கால் பண்ணி நான் கரெக்டாக வேறு அடுத்த படத்துடைய ஷூட்டில் இருக்கும் போது கரெக்டாக கால் பண்ணார். வந்துட்டு என்ன காலையிலேயே ஃபோன் அடிச்சிட்டார் அப்படின்னு யோசித்தேன். ட்ரெய்லர் பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார், என்னுடைய ஆக்டிங் அப்புறம் சினிமாட்டோகிராஃபி டைரக்டர் டான்யா எல்லார் பற்றியுமே பர்டிகுலராக எடுத்து சொன்னார். ஸோ எனக்கு இந்த படம் பெருசாக பண்ணுன்ற ஒரு ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட் லுக் வந்ததுலேருந்து. ஸோ இது வந்து உனக்கு ஒரு வேறு ஒரு லைக் ஒரு ஒரு பொசிஷன் உனக்கு கொடுக்கும், ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு 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 க்ரெடிபிலிட்டி உனக்கு கொடுக்கும், ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி அவர் சொல்லலை, பட் இந்த படத்துக்கு அவர் தட்ஸ் வாட் ஹீ ஃபெல்ட், அண்ட் அவர் எப்போவுமே என்ன தோணுச்சோ அப்படியே சொல்லிடுவார். அது ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான கமெண்ட் நான் நினைக்கிறேன். ஓகே சூப்பர் சார். எஸ்டிஆர் சார் நீங்கள் மீட் பண்ணீங்களா மேம்? இல்லை இல்லை. ட்ரைலர் பற்றி எதுவும் கமெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் வந்ததுங்களா? இல்லை. ஓகே சார், இந்த தாராள பிரபு அப்படிங்கிற டைட்டில் வந்து யார் சூஸ் பண்ணாங்க சார்? டைரக்டர் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன், ரெண்டு மூணு டைட்டில் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு டைட்டில் ஃபைனல் பண்ணாங்க, அதில் கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணது வந்து தாராள பிரபு. படத்தில் என் பேர் வந்து பிரபு கோவிந்த் பிரபு. ஸோ ஆப்டாக இருக்கும், ஸ்கிரிப்டுக்கும் ஆப்டாக இருக்கும், அதே மாதிரி யூனோ வல்கரா இல்லாமலும் இருக்கணும். நமக்கு அந்த டோனர் அப்படின்ற பேரை வந்து விக்கி டோனர் அப்படியே நமக்கு இங்கே வைக்க முடியாது. ஸோ அந்த டைட்டில் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். இந்த ஃபீல்ட் நீங்கள் கதை வந்து சொன்னோன்னே இமீடியட்டாக ஓகே பண்ணிட்டீங்களா சார், இல்லை ஏதாவது யோசிச்சிங்களா? ஓகே, நம்ம கதை இது பண்ண போகிறோன்னு சொன்னோன்னே யோசித்தேன், பட் அவர் அவருடைய வெர்ஷன் எழுதி வந்து எழுதிட்டு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து நான் படித்து முடித்தோன்னே ஃபெல்ட் வெரி கான்ஃபிடென்ட். சார் இது இதில் எதுவுமே தப்பாக இல்லை, எதுவுமே அசிங்கமாக இல்லை, எதுவுமே அப்சீனாக இல்லை, ப்ராப்பரான ஒரு ஒரு ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா இப்போ அவருடைய ஃபேமிலியும் உட்காந்து பார்க்கணும், இதை என்ன கொஞ்சம் இது வந்து அதிகமாக பேசப்படாத ஒரு டாபிக்,
அது ஒரு டபு டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகமாக பேசப்படாத டாபிக், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டா அதெல்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்கான் அப்படின்னு சில பேர் அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் யூனிக்கான ஒரு கான்செப்ட். பட் அது நாங்கள் போர்ட்ரே பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப டீசெண்டாக, எந்த விதமான டபுள் மீனிங் டைலாக்ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல். ஏன்னா இந்த மாதிரி கதை எடுக்கும்போது சொல்கிறது ஈஸி, பட் எக்ஸிக்யூஷனில் வந்து சில ஒரு வார்த்தை தப்பாக இப்படி அப்படி பண்ணால் கூட அது என்னடா அது அப்படின்ற மாதிரி மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஆகிடும். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பர் சார். இந்த தாராள பிரபு அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்துட்டு இது இது சம்மந்தமாக சில க்வெஷ்சன்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் சார். செட்டில் வந்து தாராள பிரபு அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க சார்? ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர் தான். ஓகே. உங்கள் ரெண்டு பேரில் வந்துட்டு கோவத்தில் தாராள பிரபு, அன்லிமிட்டடாக கோவம் யாருக்கு இருக்கும்? அன்லிமிட்டடாக கோவம் எனக்கு வரும். அவங்களுக்கு அவங்கள கோவமா நான் பார்த்தது இல்லை. ஓகே. ஆங்கிரி பேர்ட் கிடையாது, லவ் பேர்ட் தான். இல்லை, ஆமாம். அவங்க குவைட் அமைதி புறா. கோவம் சொல்லியாச்சு, அன்பு சொல்லியாச்சு, இருக்கிறதுல வந்து ரொம்ப வந்து டேக் எடுக்கிற தாராள பிரபு யார்? அன்லிமிட்டட் டேக். அப்படி அன்லிமிட்டட் டேக்ஸ் தெரியல, எல்லாருக்குமே ஒரு மூணு நாலு டேக் ஆகும், இல்லைன்னா சில இடங்கள்ல ஒரு அதுக்கு மேலேயும் ஆயிருக்கு, சிலது வந்து ஒரு ஒரு டேக் ரெண்டு டேக்லயும் ஓகே இருக்கு. அந்த எமோஷனல் சீன்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ ஐ திங்க் அந்த சீன்ஸ்ல எமோஷனல் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல, தாராள பிரபு பட் இந்த கரெக்டர் ரோல் ரொம்ப இன்டென்ஸ், ரொம்ப எமோஷனல் இருக்கு. சோ அத கேப்சர் பண்ண நான் ரொம்ப எமோஷனல் சீன்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய டேக் எடுத்தாங்க அப்படி சொல்றாங்க. ஆ, புரியுது சார். அந்த அளவுக்கு தான் படிப்படி இருக்குது சார். இல்ல, அவங்க சொல்றது எனக்கே கொஞ்சம் புரியாம இருந்துது. உங்களை பாக்கும்போது என்ன சொல்றாங்க? ஆ, இல்ல இல்ல சார், புரியுது சார். மேம் பேசுற ரொம்பவே அழகா பேசுறாங்க சார். थैंक यू. அவங்க பாக்குறதுக்கே நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் அந்த லுக்ல தான் சார் இருக்காங்க. ஆனா காஸ்டியூம் மட்டும் தான் கொஞ்சம், ஐ திங்க் அந்த காஸ்டியூம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனதுல வந்து சொல்லிட்டு இருக்காரு அவரு, அதுதான். ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து ஆக்டர் விவேக் பத்தி நம்ம வந்து பேசிட்டோம். அடுத்து வந்து மியூசிக் கம்போசர், அவரை பத்தி சொல்லுங்க சார். மல்டிபிள் ரெண்டு பேரா? அதாவது நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி எட்டு பேர் இல்ல, எட்டு மியூசிக் கம்போசர்ஸ் எப்படி சொல்லலாம், பேண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, இப்போ இண்டிபெண்ட் கம்போசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அனிருத், அப்புறம் ஷான் ரோல்டன், விவேக் மோகன், அப்புறம் அதை தாண்டி ஈனோ கங்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேட்லி ப்ளூஸ், ஊர்கா த பேண்ட், அப்புறம் கேபர் வாசுகின்னு ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், ஹரிஷ் சங்கர்னு ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ எட்டு வெரைட்டி ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ். தேவையான கதையோட ஒட்டி மாண்டாஜஸா வரக்கூடிய சாங்ஸ் தான் எல்லாமே. மன்மதனோ குறை தீர்க்க பிறந்து வந்தவனோ, தனியா நின்றவனோ, தளராத அடங்கா கிங்கிவனோ. சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து ஆக்டர் விவேக் பத்தி நம்ம வந்து பேசிட்டோம். அடுத்து வந்து மியூசிக் கம்போசர், அவரை பத்தி சொல்லுங்க சார். மல்டிபிள் வந்து ரெண்டு பேரா? அதாவது நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி எட்டு பேர் இல்ல, எட்டு மியூசிக் கம்போசர்ஸ் எப்படி சொல்லலாம், பேண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, இப்போ இண்டிபெண்ட் கம்போசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அனிருத், அப்புறம் ஷான் ரோல்டன், விவேக் மோகன், அப்புறம் அதை தாண்டி ஈனோ கங்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேட்லி ப்ளூஸ், ஊர்கா த பேண்ட், அப்புறம் கேபர் வாசுகின்னு ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், ஹரிஷ் சங்கர்னு ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ எட்டு வெரைட்டி ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ். தேவையான கதையோட ஒட்டி மாண்டாஜஸா வரக்கூடிய சாங்ஸ் தான் எல்லாமே. ஸோ டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, ஒன்று ஒரு வெரைட்டியாக இருக்கும்,
ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர்லேருந்து ஒரு ஒரு விதமான சாங் வாங்கினா அது படத்துக்கு ஒரு ஒரு பெரிய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஒரு வெரைட்டி கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி இவ்வளோ பேர் கொலாபரேட் பண்ணி ஒரு ஆல்பம் கொடுக்குறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் தமிழ் சினிமாவில் எனக்கு நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது அப்படின்னு ஹி தாட். பிகாஸ் கிருஷ்ணா டைரக்டர் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ மியூசிஷியன், இஸ் அ ட்ரம்மர், அப்புறம் ஒரு கிட்டார் வாசிப்பார் சூப்பராக. ஸோ அவருமே ஒரு பேண்ட்லலாம் இருந்திருக்காரு, வாசிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு எப்போவுமே அந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இண்டிபெண்ட் பேண்ட்ஸ் வந்து சினிமா இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இந்த படத்தில் அதுக்கான ஸ்பேஸும் இருந்தது. அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் எப்போ எப்படிப்பா எட்டு மியூசிக் டைரக்டர் இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அவங்களுடைய டைமில் நமக்கு டிஃபிகல்ட்டாக, அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றிலாம் எதுவுமே அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவங்களும் வந்து இவர் என்ன கேட்டாங்களோ அந்த மாதிரி கொடுத்தாங்க. நாட் ஓன்லி மியூசிக் ஃப்ரண்ட்டில், எல்லாத்துக்குமே ஷூட்டிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்துலையுமே ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ஐ திங்க் தே சப்போர்ட்டட் வெரி வெல். மியூசிக் பற்றி பேசிட்டோம் சார், இப்போ நீங்கள் பாடலைன்னா உங்கள் ஆர்மியிலேருந்து வந்து என்ன அடிச்சிருவாங்க சார். ஸோ நாங்களும் உங்கள் ஆர்மியில் தான் இருக்கோம். ஒரு அழகான பாடல் உங்களோட இதில் சார். உன்னால் உன்னால் பெண்ணே எல்லாமே எல்லாமே அழகாய் தெரியுது, எல்லாம் தெரியுது என்மேல் உன்மே நிவரசும் அன்னொடி அனல் பறக்கும் என்று தெரியுது, எல்லாம் புரியுது கோதையின் போதையில் நான் மிதந்து போகிறேன், ஒவ்வொன்றும் ரெண்டாக கண் முன்னே நின்றாட பார்க்கிறேன், பக்கத்தில் வரும்போது பெண்ணே வெக்கத்தை விடுக்க தேவையில்லையே நேரமில்லையே, காற்றின் வாசனை மாறுதே காய்ந்த பூமியில் தூறுதே கண்ட கனவெல்லாம் கூடுதே வாழ்க்கை மாறுதே. சூப்பர். இது இனோ கங்கா பாடின பாட்டு. ஓகே. அண்ட் அவரே பாடி அவரே கம்போஸ் பண்ண பாட்டு. சூப்பர் சார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். சூப்பர் சார். இதுதான் இன்னைக்கு வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்பில் எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் வைக்க போகிறோம், இன்ஸ்டாகிராமில் போட போகிறோம், ஃபேஸ்புக்கில் போட போகிறோம். அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது சார். இட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது சார். இதுதான் தன்னடக்கங்கிறத யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னால். இல்லை சார், இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு முயற்சி, அவ்வளோதான். ஓகே மேம், சார் பாட்டாரு, நீங்கள் பேசுகிறதே பாடுற மாதிரி அழகாக தான் மேம் இருக்கு. பண்ண மாட்டேன் ப்ளீஸ். ஓகே மேம், ஏதாவது ஒரு டைலாக் எங்களுக்காக. டைலாக் ஓகே. நான் மூஞ்சி முடிக்காது, கரெக்ட். மூஞ்சில முடிக்காது, அதுக்கே மேம் என் மூஞ்சில முடிக்காது. ஓகே, நீ மூஞ்சிலே முடிக்காது. இனிமே இனிமே ஏன் என் மூஞ்சிலே முடிக்காது, முழிக்காது எனக்கு லவ்பிளான பொண்ணுக்கு லவ்பிள் டைலாக் இல்லைன்னா எப்படி மேம்? நீங்கள் ஏதாவது ஒன்று லவ்பிள் டைலாக் ஓனாக சொல்லிடுங்க மேம். யோ ஓன் டைலாக், எனி லவ்பிள் டைலாக். ஓகே, ஹரிஷ் நீங்கள் பாட்டு நல்லா. அது வந்து டைலாக் இல்லை, சென்டென்ஸ். பட் தட் இஸ் எ டைலாக். ஒரு ஒரு தடவை பார்க்கும்போது என் மனசு அப்படியே துடிக்குது. Because this is a remake, so or original performance kodukrena virumpena, so and the padona shooting munadi paakave illa, and training on illa, but director enakku romba support pannanga. Aama, அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடு
he's given me a lot of support to perform this role. நீங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியும் மேம். பேசுங்க. நீங்க பேசினா மட்டும் போதும். And தமிழ்ல தான் பேசுவேன் அடமா. இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் ஆரம்பிச்சிலேயே நான் தமிழ்ல தான் பேசுறேன். சூப்பர் சார். பெங்களூர் பொண்ணு இவ்வளவு அழகா பேசுறாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண இந்த கரெக்டர கேப்சர் பண்ணதுக்கு and கேரக்டர்ல உள்ளே போய் லைக் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் கேமரா முன்னாடி அந்த எல்லாமே சீன்ஸ் யூனோ ப்ராப்பர்லி டு பர்ஃபார்ம். ஸோ யா ஓகே. நீங்கள் வந்து தடம் பார்த்தீங்கன்னா வெற்றி படம், இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய போகுது உங்களுக்கு. அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணிட்டுருக்கீங்கம்மா? இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல கதை நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் சார் நெக்ஸ்ட்டு என்ன? அடுத்தது ஒரு ரீமேக் தான். ஓகே சார். தெலுங்கு படம் பெல்லி சுப்புலுவோடைய ரீமேக். விஜய் தேவர் கொண்டா அவர் பண்ண படம் அங்கே. ஸோ இட்ஸ் தட்ஸ் ஆல்சோ வெரி மேசிவ் ஹிட் ஃபிலிம். ஸோ அதோடைய ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து சசி இயக்குனர் சசி அவருடைய சசி சாரோடைய இயக்கத்தில் ஒரு படம். இன்னும் டைட்டில் எதுவும் வைக்கல ரெண்டு படமும். ஓகே சார். சார் நீங்கள் உங்களோட ஆர்மிக்கும் நீங்கள் உங்களோட ஆர்மிக்கும் தேட்டருக்கு வர சொல்லி படம் பார்க்க சொல்லுங்கள் நேயர்களுக்காக. நம்மளோட ஆர்மியை தாண்டி ஜென்ரலாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் சொல்கிறேன் நான். ஸோ இது ஒரு ஃபன் அட் த சேம் டைம் ஒரு ஃபேமிலி போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு டோனர் அப்படின்னா என்ன மாதிரியான படமாக இருக்கும், இது ஃபேமிலிலாம் பார்க்கலாமா அப்படின்னு சில பேருக்கு சில க்வெஸ்சன்ஸ் வந்தது. பட் இது உண்மையாகவே ரொம்ப ஜென்யூனாகவே ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஜென்ரேஷன் நமக்கு மேலே இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம் அண்ட் ஒரு ஒரு நல்ல மெசேஜும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். யூனிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். பாரசியமான தகவலை எங்களுக்காக பறந்துக்கிட்டீங்க. மாலை முரசு சார்பாக இந்த திரைப்படம் வெற்றியடைய எங்களோட மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ எல்லாருக்கும். நன்றி.